வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயே செய்கிற ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாக்டவுன் போடுறதுனால வெளியே போய் தான் வீடியோ பண்ண முடியல. ஸோ வீட்லேயே நாங்கள் என்னெல்லாம் நல்லா செய்வோம்னு எனக்கு ஃபீல் ஆச்சோ, ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒரு டிஷ்ஷு தான் நாங்கள் நீ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் ஒரு நாள் வெளியே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் வடகரி. ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் சாப்பிட்ருக்கோம், எங்கேயுமே டேஸ்ட் நல்லா, பட் எனக்கு அதெல்லாம் விட எங்கள் வீட்டில் செய்கிற வடகரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வீட்லேயும் நம்ம செஞ்சு நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருமே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வடகரி தான் செய்ய போகிறோம், கூட முருகலான தோசை செய்ய போகிறோம். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், வடகரி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இலை வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி, புதினா, அப்புறம் வந்து கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் ஊற வச்சு கூட அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஐட்டத்தை வச்சு மட்டும் தான் நாங்கள் வந்து வடகரி எப்படி செம்மையாக செய்யுதுன்னு சொல்லி காட்டப்போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பில் ரெட் சில்லியும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய வச்சாச்சு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணவுடனே அதை நம்ம வடை மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா உப்பு மிளகாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாளை அவங்க பட்டாளை எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வடையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புறப்புறன்னு அடிச்சு வச்சுக்குவோம். அப்போ தான் வடகரிக்கு நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, தக்காளியும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரெட் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் போட போகிறோம். உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நல்லா தனியாக காய வச்சு இதில் ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா பபுள்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வடையை இதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா பொறப்புறன்னு அரைச்சி வச்சுருக்க அந்த வடையை வந்து இதில் நல்லா ஆட் பண்ணி கொதிக்க விட்டு மூடி போட்டு க்ளோஸ் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சா செம்மையான வடகரி ரெடி. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வடை நல்லா அதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டாலுமே ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக டெக்கரேஷனுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை நல்லா பிச்சாச்சு, கடகரி ரெடியாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ஆனால் லைட்டாக உப்பு அதிகமாகிடுச்சு. வர வரனான்னு தெரியல, நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என் மேலே தப்பாக இல்லை அவங்க மேலே தப்பான்னு தெரில. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, உப்பு மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ கைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் முடிவு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஆல் ஆப்ஷன் தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். பிரபாஸ் அனஃப்ரம் கே கே.